ஏ தம்பி சொல்லுண்ணா, அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சிருந்தா டைம் ஆகுது. ஆ சரிண்ணா. இது என்ன புக்கு? நேத்து படிச்சிருந்தீங்க, சிஎம் இருக்காரு. டேய் இதுவால காலேஜ் புக்கு தாம்ல, இதை பத்தி உனக்கு தெரியாதா? தெரியாதுண்ணா, அந்த புக்கில் என்னென்ன இருக்குது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. இல்லை இது காலேஜ் புக்கு தான், எனக்கு லேட் ஆகுது, இருந்தாலும் உனக்கு 2 நிமிஷத்துல சொல்லித்தரேண்ணா. டேய் தென்னிந்தியாவிலே மொத காலேஜ் நம்ம காலேஜ் தான், நீ கேள்விப்பட்டிருப்பியா சென்னை பல்கலைக்கழகம். அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காலேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய் எல்லாம் அவங்கவுங்க நாட்டில் நோபல் பரிசு வாங்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க. 1930 ஒன்று, 1983 ஒன்றுன்னு 2 நோபல் பரிசு நம்ம காலேஜிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒன்று சர் சி வி ராமன், இன்னொன்று சுப்பிரமணிய சந்திரசேகர். டே அவர் வேலை செஞ்ச காலேஜில், அவர் வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் தெரியுமால. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டுமா, அடுத்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் தான் தமிழ் தாத்தா உவேசா, அவரும் இங்கே தான் பணியாற்றினாரு. இத்தனைக்கும் நம்ம சிஎம் முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வர் இங்கே தான் படித்தாரு. இதுக்கே எப்படின்னா 2022 NIRF 3rd இடம் நம்ம காலேஜ் தான். மாநில கல்லூரி போய் பார்த்தா பிரசிடென்சி.